உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, எதில் ஜாக்கிரதை? விருச்சிக ராசி. இங்க வந்து திசாபுத்தியோ எதுவுமே இல்லை, உங்க ராசிக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம். எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? பிறரை நம்புவதிலா, பிரதியாருடைய தொழிலை செய்து கொடுப்பதிலா, பிரதியாரிடம் வந்து பணத்தை கொடுப்பதா, எளிதில் நம்புவதா, இதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போதுமே நீங்கள் விழிப்புணர்வான ஒரு மனிதர் தான் சந்திரன் நேசம். அதுபோக எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் உங்களுடைய சைன், உங்களுடைய மேற்பார்வை எல்லாத்துலேயும் இருந்தால் மட்டுமே தான் 100% வெற்றி. ஏன்னா உங்க அளவுக்கு உங்களுடைய வேலையாட்கள் சரியானபடி அந்த குரோத் ஒர்க்கில் வந்து ஒரு குரோத் அப்படிங்கிறது இருக்காது, உங்களை மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. எல்லாமே நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அடுத்தவங்கள்ட்ட வேலையை விட்டாச்சு அந்த வேலையை ஃபில் பண்ணி கொடுக்கணும், ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, உங்களுடைய மேனேஜர் அதை செய்கிறாரு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுடைய சைன் இருக்கணும், அதில் உங்களுடைய கண்காணிப்பு இருக்கணும். இல்லைன்னா டோட்டலாக வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பில்லாமல் போய் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வீணாகி போகும். ஏன்னா விருச்சிகம் வந்து ஒரு ஸ்திர ராசி, ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆழமான ராசி, நன்கு சந்தேக கண் கொண்டு ஒரு ப்ராடக்டை உருவாக்குறதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இறங்கி செய்வீங்க. ஆக இதை அப்படியே சப்கான்ட்ராக்ட் மாதிரி விட்டுட்டு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கும்போது வந்த அந்த ப்ராடக்டினுடைய தரம் அவர்களிடம் செல்லும்போது இருக்காது. அதனால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய இதனுடைய பெனிஃபிட் வேற யாருக்காவது போயிடும், புரியுதுங்களா? அதே மாதிரி லேண்டு விஷயங்கள், லேண்டு விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் தான் பூமிக்காரகன், ஆனால் சந்திரன் நீசம் பெற்று பூமியில் இருப்பதால் நாம் ஏதோ ஒரு இடத்த, வாங்கக்கூடாத இடத்த தேவையில்லாமல் வாங்கிட்டு அதை விற்க முடியாமல் தவிப்போம். வீடாக இருக்கட்டும், வாகனமாக இருக்கட்டும், காலி இடமாக இருக்கட்டும். வேற எதுலெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்? கூட்டு, ஜாயிண்ட் வெஞ்சர். இந்த கூட்டு அப்படிங்கிறது வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தக்கவாறு எந்த மாதிரி பார்ட்னர், நண்பர் பார்ட்னராக மாறுறாரோ அவருடைய ஜாதகத்தையும் உங்களுடைய ஜாதகத்தையும், ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எதிர்பார்ப்பு, அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறதுங்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி ரிலேஷன்ஷிப், உறவுகள் என்பதை நம்பி நீங்கள் உங்களுடைய வெளிப்படையான உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அப்படியே சொல்லுதல் கூடாது. அதனால் நீங்கள் பலவீனமாக்கப்படுவீர்கள் அல்லது தேவையில்லாமல், ஏன்னா நீங்கள் ரகசியமான ஒரு ராசி அப்படியே இருந்துருங்க. வெளிப்படைத்தன்மை, அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு ப்ராடக்டினுடைய கஷ்டப்பட்டு அந்த பேட்டர்னெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதை வெளிப்படைத்தன்மையோட நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அவர் போய் இன்னொன்று ஸ்டார்ட் பண்ணிடுவார். இதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேற எதுலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்? பணம் விஷயங்களை கொடுத்து வாங்குறதுல தெளிவாக, நண்பனாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், ஒரு நாளைக்கு முன்னாடி கரெக்டாக இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது டியூ பணமோ வர்ற மாதிரி இருந்தால் மட்டுமே தான் அவர்களிடம் நீங்கள் வரவு செலவுகளை வைத்து கொள்ள வேண்டும். வேறு எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? தேலானை போற்றிக்கொள் அப்படிங்கிறது பழமொழி. உங்களை ஆகா ஓஹோ என்று போற்றி துதிபாடி கொண்டிருப்பவர்களை நம்பக்கூடாது, அவர்களால் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், சரிங்களா? வேற எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? கணவன் மனைவி ஒற்றுமை, உங்களை பொறுத்த வரைக்கும் நான் இப்படித்தான் அப்படிங்கிறத வெளிப்படைத்தன்மையோட சொல்லிடணும். அதிகமாக அவங்க எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி உங்கள் செயல்பாடுகள் இல்லை எனில் அதனால் ஏக்கம் வரும், ஏக்கம் வந்தால் தூக்கம் வராது. ஆக நம்மளுடைய நேச்சர் என்ன அப்படிங்கிறத முழுமையாக வெளிப்படுத்தி விட்டோமே ஆனால் விருச்சிக ராசி தன்னுடைய ஒர்க்கை அழகாக செஞ்சிட்டு இருக்கலாம். வேற எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஷேர் மார்க்கெட் இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். சந்திரன் நீசம், சந்திரன் நீசம் என்றால் நம்ம வந்து கடகராசிக்குன்னு ஒரு ஷேர் மார்க்கெட் போட்டிருப்போம், கடகம் வந்து சந்திரன் ஆட்சி, அதை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அவங்க நிறையா அதில் ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களது வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு
இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுமா ஆகுமான்னு வரும்போது அதில் வரக்கூடிய சிக்கல்கள் இருக்கு. மணி போர்ட்ஃபோலியோ அடுத்தவங்களுக்கு மிக சிறப்பாக பண்ணி கொடுப்பீங்க, உங்களுக்கு சிறப்பாக பண்ணிக்க தெரியாத அமைப்பு தான். இது போன்ற வீடியோக்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் விரைவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்வதற்காக காத்திருக்கிறோம். என்ன நேயர்களே, வருங்கால ஜோதிடர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.